முதல்வரிடம் கோரிக்கை வைத்த கங்கையமரன் இளையராஜா தம்பியோட சொத்துக்கே இந்த நிலைமனா இல்லாத உங்க நிலைமனா என்ன ஆகும் இத்தனை நாளா தைரியம் வராத கங்கையமரனுக்கு தன்னோட பையன் மாநாடுன்னு ஒரு அரசியல் படம் எடுக்கிறதால தைரியம் வந்து என்னோட சொத்தையும் காப்பாத்தி கொடுங்கப்பா அப்படின்ட்டு தமிழக முதல்வர் கிட்ட போய் கேட்க போறாரு ஒருத்தர் கார்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏதாவது பாப்பாப்ல உடனே எடுத்து நல்லா இருக்கேன் யாருன்னு பாரு தூக்கத நம்ம பேருக்கு எழுது அப்படின்னு எழுதின காலம் எல்லாம் அதுக்கான பலனை கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அறுவடை செய்ய போறாங்க குற்றவாளி மீண்டும் அதே வழக்குல சிறை போவாங்க அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஒருத்தர் இல்லை இல்லை ஒரு குடும்பத்துக்கு எதுக்கு அத்தனை ஏக்கர் அத்தனை கோடி செத்து போனாலே இங்க அடிதாங்க கிணறு வெட்ட பூதவன் கிழமில் கதையாக தற்சமயம் அதாவது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் மேலே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அதாவது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமாவே பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏ டூ குற்றவாளி சொத்துக்குழிப்பு வழக்கில் ஏ டூ குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்களை வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய பரப்ப நகரகாரம் சிறைக்கு போனாங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்களுடைய சமாதியில் அக்கா நான் வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமாதி எல்லாத்தையுமே அடித்து சத்தியை போனிட்டு போனாங்க இல்லையா அதுக்கப்புறமாவே ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி எண்பத்தேழு இடம் அதாவது திரும்ப சசிகலா அவர்களுக்கு சொந்தமான நூற்றி எண்பத்தேழு இடத்துல வருமான வரித்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆய்வு செஞ்சு சோதனை செஞ்சு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பத்தக்க அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமான வரித்துறையினர் சீல் பண்ணி இந்த இடமானது பினாமி சொத்து அதாவது அவங்க பேரில் இல்லாமல் சும்மா டம்மியாக பினாமின்ற பேரை வச்சு வருமான வரித்துறையை ஏமாற்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அப்பவே வந்து கங்கை அமரன் இருக்கார் இல்லையா இளையராஜா அவருடைய தம்பி அவர் வந்து என்னோட சொத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்ன அவர் இப்போ வந்து ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கிறார் எதுக்காக அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை வந்து திமுக தலைவர்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பயனூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெறும் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு பல கோடி ரூபா சொத்து மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய பல ஏக்கரை வந்து கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையுமே அவங்களுடைய அடியாளை வச்சு நீ வந்து கழுத்து போட்டு தரியா இல்லை உனக்கு உயிர் வேணுமா சொத்து வேணுமா அப்படின்னு மிரட்டி என்னை வாங்கிட்டாங்க அது வந்து என்னுடைய மனைவி பேரில் நான் வாங்கிருக்கக்கூடிய சொத்து தயவு செஞ்சு அதை மீட்டுத்தாங்க அப்படின்னு போய்ட்டு நான் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக வருமான வரித்துறை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உண்மையிலேயே அந்த சொத்தானது அது முன்னாடி இவங்க மிரட்டி தான் வாங்கியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உரிய அவங்க கன்சர்ன் பர்சன் கிட்ட இந்த ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அதில் எந்த விதமான வில்லங்கும் இல்லாமல் இருந்தால் கங்கை அமரன் தரப்பில் ஒருவேளை நியாயம் இருக்கும் பட்சத்தில் கங்கையமரன் உதாரணத்தை சொல்கிறேன் கங்காயமரன் மாதிரி பல பேர் இப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய உண்மையிலேயே அது அவங்களுடைய சொத்தா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த சொத்தானது அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனா இது என்ன அப்படின்றத வருமான வரித்துணையை தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ண போறாங்க இது எல்லாத்துக்கும் மத்தியில இப்போ கங்கை அமரன் வெளிப்படையாக சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுக அரசாங்கம் பல விஷயங்களை கையில் எடுத்துகிட்டே இருக்கு கொடநாடு கொலை கொள்ளை அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் நேற்று சட்டப்பேரையில் மிகப்பெரிய அளவுக்கு கொதிச்சு எழுந்து பேசியிருக்காப்புல அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மாதவரம் தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி சுதர்சனம் அவர் பேசும்போது இந்த மாதிரி கொடநாடு கொள்ளை கொலை கொள்ளை அது தொடர்பாக வந்து வழக்கான போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்குங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காரு உடனே திமுக தலைவர் தற்போதைய தமிழக முதல்வருமான ஸ்டாலின் உடனே எந்திரிச்சு அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அந்த வழக்குல இருக்கக்கூடிய விசாரணையிலயோ தான் குற்றஞ்சாட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியோ திமுக எம்எல்ஏ சுதர்சனம் அவர் பேசலை அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷய விஷயமானது தமிழகத்தையே ஒழிக்கிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கானது இந்த ஒரு விஷயமானது மக்களுக்கு தெரிய வரணும் சீக்கிரமாக அந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு அதனால் அவை குறிப்பில் கட்டாயம் இருந்தே தீரணும் அப்படின்னு அடித்து பேசினவுடனே கங்கையம்மனுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நம்மளுடைய சொத்து நம்ம தானே ஏமாந்துருக்கோம் நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருப்பாங்க நம்ம வந்து இதுக்கு வந்து முன்னோடியாக நம்ம போயிட்டு நம்மளுடைய எங்களுடைய சொத்தை எனக்கு நீங்கள் எப்படியாவது திருப்பித்தாங்க திருப்பி தர்றதுக்கான வழிவகையை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கடா நம்ம கேட்கறதால நம்ம கூட சேர்ந்து ஒரு பத்து பேர் கேட்பாங்க பயனடைவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூடிய விரைவில் போயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக முதல்வருமான எம் கே ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இது தொடர்பான கம்ப்ளைண்ட்டை போய் கொடுக்க போறாரு இதன் மூலமா அவரினுடைய சொத்து அவருக்கு நிச்சயம் அவருக்கானது என்ற பட்சத்தில் நிச்சயமா அவர் கையில போய் சேரும் அப்படின்றத எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இப்ப இருக்கக்கூடியது திமுக அரசாங்கம் தப்பு பண்ற யாரையும் விட்டு வைக்காது